வணக்கம் சரவணன். சேலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சேலம் மாநகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மாநகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஒவ்வொரு வார்டிலும் பாதாள சாக்கடை பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேலம் டவுன் பகுதியில் உள்ள தேவேந்திரம் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்ட நிலையில் தொடர் மழை காரணமாக வெட்டப்பட்ட குழி முழுவதுமே மழைநீரால் நிரம்பி குளம் போல் காட்சியளித்தது. இந்த சூழ்நிலையில் அதாவது கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அமீர்ஜான் என்ற ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய உறவினர்களுடன் இரண்டு சிறுவர்களுடன் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு ஜங்ஷன் நோக்கி சென்றார். பின்னர் வீடு திரும்பிய போது ஆட்டோ தேவேந்திரபுரம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்கு முழுமை பெறாத நிலையில் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அமீர்ஜான் இந்த தடுப்புகளை அகற்றிவிட்டு அந்த வழியை சென்ற போது சிறிது தூரம் சென்ற நிலையில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழியில் ஆட்டோ விழுந்து மழைநீர் முழுவதும் நிரம்பி ஆட்டோ மூழ்கியது. அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநர் அமீர்ஜான் மற்றும் ஆட்டோ பின்புறத்தில் இருந்த இரண்டு சிறுவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி மேலே வந்தனர். சிறிது நேரத்தில் ஆட்டோ முழுவதுமாக மூழ்கியது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அங்கு அருகாமையில் இருக்க நபர்கள் ஆட்டோவை மீட்க முயற்சி செய்தனர். தொடர் மழை காரணமாக மீட்பு பணியும் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த பாதாள சாக்கடை மூழ்கிய ஆட்டோவில் கிரேன் உதவியுடன் சுமார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு மீட்டனர். அந்த பாதாள சாக்கடை குழியில் அவ்வப்போது விபத்துகள் நடைபெற்று வருவதால் எச்சரிக்கை பலகை மற்றும் கூடுதல் தடுப்புகள் அமைத்து இது போன்ற விபத்துகள் நடக்காமல் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சேலம் மாநகர மக்களின் கோரிக்கையா இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் மழை பாதிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணி, பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் அனைத்தும் தொய்வின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நீச்சல் குளம் போல் தற்போது காட்சியளிக்கிறது. அதிகாரிகள் இந்த அந்த பகுதிகளில் பொதுமக்கள் செல்லாதவாறு போதிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு.